வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன வளத்தையும் ஆரோக்கியத்தையும் பேரன்போடு விதைக்க மதம் பார்ப்பதென்பது மடத்தனமன்றி வேறென்ன. இதோ அன்பும் கருணையும் எல்லைகளை தாண்டி அறியாமையை உடைத்து இந்த கிராமங்களில் நிறைகின்றது. என் பேர் சாபிரா. நான் கிராம சேவை திட்டத்தில் இந்த 6 மாதமாக பயிற்சி பெற்றுட்டு இருக்கேன். நான் என் பசங்கள்கிட்டயே நான் கோபமாக பேசுவேன். இப்போ அவங்களே என்னமே ரொம்ப அமைதியாயிட்டேங்க யோகா போனதுக்கப்புறம் அப்படின்னு அவரும் என் குழந்தைங்க சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அமைதியாகிட்டேன். தியானத்தில் வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்து பொறுமை வந்துருச்சு. என்ன ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு நீ யோகாக்கு போகிற அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்குள்ளேயே நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க. என்னுடைய கடமைகளை நான் கரெக்டாக இருக்கிறேன், தொழுதுட்டு இருக்கிறேன், அஞ்சு நேரமும் குரான் ஓதிட்டு இருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு யோகாவும் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது வந்து மதம் சார்பற்றது. நான் அடைஞ்ச பயன் வந்து மற்றவங்களும் அடையணும் அப்படிங்கறதுக்காகத்தான் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் போய் இப்ப தனியா எங்க சென்டர் நாங்க ஆரம்பிச்சு நாங்க இப்ப எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ இது முஸ்லீம் அந்த ஜாதி இதெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாரும் இது செய்யணும், நம்ம உடல் ரீதியா வந்து எல்லாம் பயனடையணும் அப்படின்னு. ஒரு நாள் யோகா செய்யாட்டியுமே ஐயோ இதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த யோகா முடிக்கதான் தோணுது. ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தா ஒரு நிம்மதி. அந்த நாள் கடமை முடிச்ச மாதிரி நம்ம உயிருக்கு வந்து நம்ம உத்தரவாதம் மாதிரி இந்த யோகா பண்ணதுக்கு அப்புறம் உணர முடியுது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நிறைய உணர முடியுது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.